நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நாளை கொண்டாடப்பட இருக்கின்ற சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையை பற்றியது தான். பெரும்பாலும் இதோட தாற்பயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வாழ்வை அளிக்கக்கூடிய அந்த கல்வியை நாம் தெய்வமாக நினைக்கின்றோம். அதனால் அந்த கல்விக்கு உரிய மரியாதையை செலுத்தும் நாளாக இந்த சரஸ்வதி பூஜை அமைந்துள்ளது அப்படிங்கிறது எந்த மிகைப்பாடும் இல்லாத ஒரு விஷயம். அதே போல வருடம் முழுவதும் உழைக்கின்றோம், நமது உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் வருகிறது என்றால் அதற்காக பயன்படுத்தப்படும் கருவிகள், ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம தெய்வமாக நினைத்து வழிபடும் நிகழ்வு தான் இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிறது. நம்ம தர்மத்தில் பார்த்தீங்கன்னா, உயிருள்ள ஜீவன்கள் மட்டுமல்ல உயிரற்ற பொருட்களையும் இறைவனாக காண்போம் அப்படிங்கிறத உலகுக்கு உணர்த்தும் வகையில் இருக்கிறது தான் இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிறது, மறந்துட வேண்டாம். சரி, இப்போ இதை எளிமையாக எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை கொண்டாடுவதற்கான நேரங்கள் வந்து இதற்கு முந்தைய பதிவில் நம்ம கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கலாம், அது டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கு. பெரும்பாலும் நம்ம சரஸ்வதி பூஜையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் வந்துட்டு சில விஷயங்களை நம்ம வந்துட்டு தயார் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது, இருக்கின்ற எல்லா பொருட்களையும் சுத்தம் செய்து அதற்கு சந்தனம், குங்குமம், திருநீரெல்லாம் இட்டு வந்து பொட்டு வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். அதாவது, அதை தூய்மைப்படுத்தும் நிகழ்வாக அது கருதப்படுகின்றது. சில நிறுவனங்களில் வந்துட்டு சரஸ்வதி பூஜையை கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கும் போது, அல்லது ஆயுத பூஜையை கொண்டாடுகிறார்கள் போது, வாழை மரம் கட்டி மாவிலை தோரணம் கட்டி மிகவும் சிறப்பாக அலங்கரித்திருப்பார்கள். அது எல்லா இடத்துலையுமே நடக்கும். இப்போ வீடுகளில் வந்து நம்ம சரஸ்வதி பூஜை கொண்டாடணும்னாலும் மாவிலை தோரணம் கட்டலாம், அது ஒரு மங்கள நிகழ்வை குறிப்பதாக இருக்கும். இதெல்லாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதே போல நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகள், ஆயுதங்கள் எல்லாத்தையும் துடைத்து சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் பூஜைக்கு முன்னாடி. பூஜை எப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அம்மன் படம் தேவை, அதாவது சரஸ்வதி தேவியோட படம் தேவை. அப்படி இல்லையா, முறையாக பார்த்தீங்கன்னா கலசம் வைத்து அம்மனை அதில் ஆவாகனம் செய்து பூஜை செய்வதன் மூலமாக முழுமையான பலனை பெற முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம படத்தை வைத்து பூஜை செய்தாலும் கண்டிப்பாக முழுமையான பலன் கிடைக்கும், மாற்று கருத்தே இல்லை, எதுவும் நீங்கள் தயங்க வேண்டாம். இப்போ அம்மனோட படம் இருக்குது அப்படிங்கும் போது, சில பேர்த்து வீட்டில் நம்ம அந்த முருகன், வெங்கடாஜலபதி, விநாயகர், லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி கொண்ட படம் இருக்கும், அதை பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக பயன்படுத்தலாம், தவறில்லை. பூஜைக்கு முன்னாடி அந்த பூஜை பண்ணுற இடத்த வந்துட்டு மஞ்சள் நீர் கொண்டு தெளித்து வந்துட்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் வந்துட்டு ஐந்து முக குத்து விளக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த குத்து விளக்கையும் காமாட்சி விளக்கையும் மறக்காமல் அந்த இடத்துல ஏற்றிருக்கணும். இப்போ அந்த படம் இருக்குது, அதையும் தயார் செய்து பொட்டெல்லாம் வைத்து கொள்வது உத்தமம். இப்போ பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா, பூஜை அறையில் வந்துட்டு ஒரு மனை வந்துட்டு தயார் செய்து கொள்ளுங்கள். மனை அப்படின்னா பலகக்கட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பலகக்கட்டை அங்கே வச்சுக்கிட்டு அதை நல்லா கழுவி இருக்கணும். அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம எப்பவும் போல் சக்கரங்கள் வரைவோம் இல்லையா, கோலம், அந்த கோலம் வந்துட்டு மங்களகரமான கோலம் அதில் ஒன்று இட்டு, அதுக்கு மேலே பட்டு விரிப்பு இருந்தது அப்படின்னா பட்டு விரிப்பு விரிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே அம்மனோட படத்தை வச்சிடணும். இது தூய்மையின் அடையாளமாகவும் விளங்குகிறது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதே போல அம்மனைக்கு உகந்தது வெண்தாமரைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வெண்தாமரை கிடைத்தது அப்படின்னா அந்த மலர்களால் அம்மனை அலங்காரம் செய்து கொள்ளலாம் இல்லையா. வெள்ளை நிற பூக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மனம் வீசக்கூடிய பூக்களால் வந்துட்டு அம்மனை அலங்கரித்துக் கொள்வது மிகவும் உத்தமமான விஷயம். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மஞ்சள்லையோ அல்லது மாட்டோட சாணத்துலேயோ வந்துட்டு பிள்ளையார் பிடித்திருக்க வேண்டும். அதற்கு மேலே வந்துட்டு ரெண்டு அருகம்புல் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். ஏன்னா எந்த பூஜையை செய்யும் முன்னர் விநாயகர் பூஜை செய்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த பூஜையானது மிகவும் சீரும் சிறப்புமாக நிறைவடையும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புவது. இப்போ இதெல்லாம் தயார் செய்துட்டீங்க அப்படிங்கும் போது, பூஜை பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜைக்கோ அல்லது ஆயுத பூஜைக்கோ பொறி கடலை வைப்பாங்க, சுண்டல் வைப்பாங்க, அவல், ரொம்ப முக்கியமான விஷயம் அவல் அப்படிங்கிறது இருக்கும், பல வகைகள் நாட்டு சர்க்கரை, அதே போல் இனிப்புகள் செய்வாங்க, சர்க்கரை பொங்கல், இந்த மாதிரி அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நிறைய நைவேத்தியங்கள் வந்து செய்து படையலில் வைப்பார்கள். இது எல்லாம் முன்னர் தயாராக இருக்க வேண்டும். அதே போல் பஞ்சபாத்திரம், மணி தயாராக இருக்க வேண்டும். தேங்காய் பழம் இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் தயார்படுத்தி கொண்டு இப்போ வரிசையாக வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு இறைவனிடம் படைக்க வேண்டும். ஒரு வாழை இலையை நல்லா விரித்து அதன் மீது பார்த்திங்க அப்படின்னா இந்த நைவேத்திய பொருட்களை எல்லாம் வைத்து ஒரு பக்கமாக குழந்தைகளின் படிப்பு புத்தகங்களை அடுக்கி வைத்து விட வேண்டும்.
இப்போ இதே ஆயுத பூஜைக்காக இருந்ததுன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு புறத்தில் வச்சுடுவாங்க. இது பொதுவானது. இப்போ பூக்களெல்லாம் அலங்காரமெல்லாம் செய்தாச்சல்லவா, அதுக்கப்புறம் முறையாக தூப தீபமெல்லாம் காமிச்சு தேங்காய் பழமெல்லாம் உடைச்சி சாமியை மனதார வணங்க வேண்டும். குழந்தைகளாக இருக்கும் பொழுது தேவியோட மந்திரத்தை வந்துட்டு சொல்லிக்கொண்டே இருப்பது மிகவும் உத்தமமான விஷயம். அல்லது ஹயக்ரீவர் மந்திரத்தை சொல்லலாம், அல்லது சரஸ்வதி தேவியோட மந்திரத்தை சொல்லலாம். ரொம்ப சொல்ல முடியாது குழந்தையினால் அப்படின்னா, ஓம் சரஸ்வதி தேவியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்ல சொல்லுங்கள். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதற்கான நேர்மறை ஆற்றல் இந்த நாட்களில் அந்த குழந்தைகளுக்கு வந்து சேர்கின்றன அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். கல்வி ஞானம் பெற்று சிறந்து விளங்குவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போதான் நம்ம ஆயுத பூஜை செய்கிறோம். இப்போ புத்தகங்களுக்கு பதிலாக நம்மளோட கருவிகளை எல்லாமே சுத்தப்படுத்தி அந்த கருவிகளுக்கு எல்லாமே பொட்டு வைத்திருப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜைகள்லாம் செய்யும் போது அந்த கருவிகளையும் இறைவனாக நினைத்து தூப தீபமெல்லாம் அந்த கருவிகளுக்கோ அல்லது வாகனங்களுக்கோ காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதே போல் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எழுதுகோல், முடிஞ்சால் பென்சிலு இல்லை பேனா வாங்கி அக்கம் பக்கத்தில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் அதை தானமாக வழங்குவது உங்கள் குழந்தையோட அந்த கல்வித்திறனை மேம்படுத்தும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. பூஜை எல்லாம் முடிந்ததுக்கப்புறம் அந்த நைவேத்திய பொருட்களை எல்லாம் வந்துட்டு பிரசாதமாக அனைவருக்கும் பகிர்ந்தளித்து உண்ண வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி செய்யும் போது கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களை வந்தடைகின்ற நண்பர்களே, மறக்காமல் இதை செய்யுங்கள். வாழ்வில் வளம் பெற்று நல்வாழ்வு வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம். போய் பார்த்து மகிழுங்கள்.